நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவிக்கும் ரம்யாவுக்கும் திருமணமாகி 6 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வந்து ரம்யா ரவியை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்போது ரவி வேலைக்கு போகாமல் வீட்லேயே படுத்திருக்கான். அப்போது ரவியோட அம்மா, ரவி என்னடா இன்றைக்கி லீவா, நீ பாட்டுக்கு படுத்திருக்க, ஆஃபீஸுக்கு கிளம்பி போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் லீவு தான். சரி டிஃபன் சாப்பிட்றியா? இல்லைம்மா நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன், இப்போது கிளம்பிடுவோம் கொஞ்சம் நேரத்தில், கொஞ்சம் வெளில வேலை இருக்குது. லீவுன்னு சொன்னியடா? அம்மா அட்வொகேட் வர சொல்லியிருக்காரு. லலிதா கவலை ததும்ப மகனை பார்க்குறா. லலிதாங்கிறது ரவியோட அம்மா தான். கண்ணா ரவி, அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. அம்மாவை பார்த்தான், நானும் கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தனி கொடுத்தனம் போகணும் தனி கொடுத்தனம் போகணும்னு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் உன்னோட அப்பா பிடிவாதமாக மறுத்துட்டார். நான் முழுக்க முழுக்க உன்னோட அப்பாவோட கையையே எதிர்பார்க்க வேண்டியது இருந்ததால் அந்த சமயத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அது தாண்டா எனக்கு இன்றைக்கி உன்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளியும் கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையும் கொடுத்துருக்குது. அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. ரம்யா படித்த பொண்ணுடா, அவளும் கை நிறைய சம்பாதிக்கிறா, அவளும் நீயும் தனியாக வாழணும்னு நினைக்கிறா. விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லைடா, கொஞ்ச நாளைக்கு நீ அவள் கூட போய் தனி கொடுத்தனை தான் பண்ணிப்பாரன். அம்மா அதெல்லாம் என்னால் முடியாது, நானும் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். உங்களை விட்டுட்டு என்னை தனியாக போக சொல்கிறீங்களா? நிச்சயமாக அது முடியவே முடியாது. அதனால் நீ எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு நாங்கள் நினைக்க மாட்டேன்டா. எதுக்கு கோர்ட்டு கேஸுக்குன்னு நீ போகிற? அம்மா நானாக கேஸ் போட்டேன், அவள் தானே போட்டா, என்னை என்ன கேட்குறீங்க? அவளுக்கு தெரியும்னு தானே நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம்னு. இப்போது தனியாக போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவளுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. நீங்கள் எத்தனை நல்லவங்க, எந்த ஒம்புதும்புக்கும் போகிறதில்ல. நானும் ஒரே பிள்ளை, அப்புறம் என்ன? அப்படி அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி யாரும் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறவ ஒரு அனாதையில் இருக்கிற அனாதை இல்லத்தில் இருந்த ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? தனியாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாள்ல, தனியாகவே இருக்கட்டும். டே அப்போ நீயும் தானடா தனியாக இருக்கணும். பரவாயில்லம்மா, இப்படியே நான் இருந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன நல்லிதா, நீ உன்னை பற்றியே உன் பையன்கிட்ட தப்பாக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு லலிதா, அதனால் என்னங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்தாலே நமக்கு போதுங்க, மௌனும் மருமகளும் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு எத்தனை கெட்ட பேர் கூட வாங்கிக்கலாங்கன்னு சொல்லி ரவியோட அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் ரவி வேலையில் மும்முரமாக இருக்கிறான். அவனை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லி லலிதா வந்து நிற்கிறாங்க. உடனே வந்து லலிதாவோட பேச்சை கேட்டு வெளியில் போய் ரவி பார்க்குறான். என்னம்மா யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னால் எங்கே வெளியில் போய் பாடுறா, கேட்டுக்கு வெளியிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா மாமனார் வந்திருந்தார். சரி வாங்கம்மாம்மா உள்ளே வாங்க, காபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். அதுக்கு மாமனார் சொல்கிறாரு, வாங்க மாப்பிள்ள கொஞ்சம் உங்கள் கூட பேச வேண்டியது இருக்குது, கஸ்தூர் பவன் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ரெண்டு காப்பி ஒன்று சுகர் இல்லாமன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி அவரை நிமிந்து பார்க்குறான். சொல்லுங்கம்மாம்மா என்ன விஷயம்? ரவி உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படியோ உங்ககிட்ட பேசணும்னு வந்துட்டேன், ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. என்னம்மாம்மா எதுனாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் பொண்ணு என்கிட்ட கோச்சிட்டு வந்ததால் நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாதா என்ன? அதுக்கு இல்லை மாப்பிள, என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் கேட்கலாம், உங்கள் பொண்ணுக்கிட்டே பேச வேண்டியது தானேன்னு. அவன் நான் சொன்னால் கேட்க மாட்டேன்ற மாப்பிள, அதனால தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சரி சொல்லுங்கள் மாம்மா என்ன தான் சொல்ல வரீங்க இப்போது? இல்லை நீங்கள் கொஞ்சம் விற்று கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்க வந்தேன். அவள் பண்ணுறது கொஞ்சமும் சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவள் வந்து கேட்க மாட்டேன்றாளே, அவள் வாழ்க்கையை நினச்சா எனக்கு கவலையாக இருக்கு மாப்பிள. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மா அப்பாவை அப்படியே தனியாக விட்டுட்டு ரெண்டு பேரும் தனி கொடுத்தணும் ஆரம்பிக்கிறதா? நீங்களே சொல்லுங்கள். அப்படி சொல்ல மாப்பிள்ள, நான் இதுக்கு ஒரு வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்து அவ அதுக்கு வந்து சம்மதிச்சு தான் ஆகணும். நிச்சயமாக வந்து கொஞ்ச நாளைக்கு நாளைக்கே வந்து உங்களுக்கு குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாக வேணும்னு சொல்லி அவளே ஆள் சேர்த்துக்குவா. அப்படிப்பட்டவ இல்லைம்மா, அவள் பேபி சிட்டிங் பண்ணிவிடுவா. உங்கள் கவலை எனக்கு தெரியுது, எங்கள் வீட்லேயும் கவலைப்படுறாங்க, வேறு ஏதாவது இருந்தால் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே கலந்து யோசித்து, மாமா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதேமாரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை சொல்கிறாரு ரவி. உடனே மாமனாரும் கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை கேட்டுட்டு நேராக ரம்யாவோட அப்பா வீட்டுக்கு போகிறாரு. உடனே ஏய் கிளம்பிடி, நம்ம கொஞ்சம் வெளியில் போகிறோம், இவர்கிட்டலாம் இனிமேல் சொல்லி எதுவும் ஆக போகிறது கிடையாது, நம்ம எத்தனை சொன்னாலும் இவள் கேட்கவும் மாட்டாள், வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரம்யாவோட அப்பாவும் அம்மாவும் கிளம்ப போகிறாங்க. உடனே ரம்யாவுக்கு, என்னம்மா என்னப்பா
எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா ரம்யா. ரம்யா, நாங்கள் எங்கே போகிறோம், உனக்கு என்ன, நீ உன் இஷ்டப்படி வாழணும்னு சொல்லி உன்னோட முடிவு சொல்லிட்டேன், உன்னை இப்படி எங்களுக்கு பார்க்க பிடிக்கல, உன்னோட அப்பாவுக்கு பென்ஷன் வருதில்ல, நாங்கள் எங்கேயாவது இருப்போம், எங்களுக்கு தோணும் போது உங்ககிட்ட பேசுகிறோம், நாங்கள் இங்கே இருக்கிறது ஒரு நாளைக்கு உனக்கு இடைஞ்சலாக தெரியும், அன்றைக்கி உங்கள் மாமனார் மாமியா இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி தானே தனி தங்க கொடுத்தனும் போகணும்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு வந்தேன், நாளைக்கே நீ வந்து நாங்கள் இங்கே இடைஞ்சலாக இருக்கிறது உனக்கு சண்டை இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி தெரிய வந்து எங்களையும் வந்து நீ கஷ்டமாக பேசிட்டீனா அதனால தான் முன்கூட்டியே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருந்த ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. ரம்யா தகச்சு போய் நிற்கிறா, என்னடா அது, அப்பா அம்மாவும் போயிட்டாங்களே, நம்ம வரையா புருஷன்கிட்ட சண்டை போட்டு தனி கொடுத்துட போகலான்னு நம்ம அப்பா அம்மாவை தேடி இங்கே வந்தால் இவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்களேன்னு சொல்லி தகச்சு போய் நின்றுக்கிட்டுருக்கா. அப்புறம் அடுத்த நாளே அவளாவே எழுந்திரிச்சு காபி போட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போகிறா. அம்மா அப்பாகிட்டேருந்து ஃபோனே வந்து வரல, அவளும் ஃபோன் பண்ணி பார்க்குறா, என்னடா அது ஃபோன் பண்ணி பேசலான்னு சொல்லி பார்த்தா ஃபோனும் எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு ஒரே கவலையாகிடுது. ஏன் இவங்க எடுக்க மாட்டேன்றாங்க, ஃபோனை வந்து ஒரு வாரம் கழிச்சு பண்ணுறேன் இல்லாட்டி தோணும் போது பண்ணுறேன்னு சொன்னாங்க, நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, அவங்களும் ஃபோனை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் போடுறா சுவிட்ச் ஆஃப்னே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லி சொன்னாங்களே, அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தா அவங்க கூப்பிடவே இல்லை, இவ கூப்பிட்டாலும் ஃபோனே எடுக்கலை, ரொம்ப கவலையாக இருந்தது ரம்யாவுக்கு. அப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம அடுத்து வேறு வழியே இல்லை, நமக்கு இதுக்கு மேற்கொண்டு தனியாக இருக்கிறதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடு மட்டுக்குன்னு சொல்லிட்டு தன்னோட புருஷனான ரவிக்கே ஃபோன் பண்ணுறா. ஏங்க நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி வந்து கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் சரி நீ சாயந்தரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகிடுது, ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக ரம்யா வந்து வீட்டுக்கு போகிறா. புருஷன் வீட்டுக்கு சண்டை போட்டதுக்கப்புறம் போய் காலிங் பெல் அடித்த உடனே மாமியார் லலிதா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. ஆனால் எதுவுமே அவங்க காட்டிக்கவே இல்லை, வாமா உள்ளே வாமான்னு சொல்லி கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் இவளுக்கு கொஞ்சம் தயக்கத்தோடு தான் உள்ளே வரா. ஏம்மா தயக்கப்படுற, இது உன்னோட வீடுமா, இந்த வீட்டு மருமவம்மா, நீனு உள்ளே வர்றதுக்கு எதுக்கு இப்படி தயங்கப்படுற, வா உள்ள அப்படின்றாங்க. சரி ரவி வரலையா அப்படின்னு சொல்லி ரம்யா கேட்குறா. பக்கத்து கடைக்கு போயிருக்கான், வந்துடுவான், நீ உக்காரு, என்ன பேசுகிறதுன்னு சொல்லி ரம்யாவுக்கு தெரியல. அப்புறம் லலிதா காபி போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தா ரம்யா. அப்போ ரவியும் உள்ளே வர்றான், அவனை பார்த்ததுமே கண்ணீர் கொப்பளிச்சிட்டு வந்துருச்சு. ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி ஓடி அழுகுறா, ரவி என்னை மன்னிச்சிரு, ரவி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து அவளை ஆறுதலாக தடவி கொடுத்தான். ரவி ரவி என்னை மன்னிச்சிடுங்க, தனிமை எப்படின்னு சொல்லிட்டு நான் அனுபவிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த வீட்டில் தனி கொடுத்துட போகணும்னு சொல்லிட்டு உங்களையும் உதறி தள்ளிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளி நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போனேன், ஆனால் அவங்களும் என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டாங்க, தனிமை எப்படிப்பட்டதுன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு லலிதாவோட காலில் விழுவ போனா ரம்யா. லலிதா அவளை தடுத்து சோஃபாவில் உட்கார வச்சா, என்னோடய அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னே எனக்கு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல, இப்போ ஒரு வாரமாக சுவிட்ச் ஆஃப்னு வரைய வருது, ரவி எனக்கு என்னோடய அப்பா அம்மா வேணும், நான் என் தப்பு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டா ரம்யா. அதுக்கு மேலே அவளை அவன் அழுவ விடவே இல்லை, அவளை நேராக அணைச்சிக்கிட்டே அவனோட படுக்கை அறைக்கு போய் கதவை திறந்தான். அங்கே இருந்த சோஃபாவில் ரம்யாவோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருந்தாங்க. ஒரு மாதமாக ரவியோட வீட்டில் தான் தங்கியிருக்கிறதா சொன்னான். உடனே தான் அப்பா அம்மாவை போய் பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, ஏன் இப்படி பண்ணிங்கன்னு. ஏய் உனக்கு தனி கொடுத்தனும் தனி கொடுத்தனன்னு சொல்லி சொன்னியே, தனிமை என்ன என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம், இப்போயாவது ஒழுங்காக மாப்பிள்ளையோட சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு அறிவுரை சொல்லி அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் தனிமை என்பது அனைவருக்கும் புரிய வைத்துவிடும் என்பதற்காகவே இந்த ஒரு சிறு கதை. இது உண்மையிலுமே நெகிழ்ச்சிகரமான சம்பவம் தான். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இதை விட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.